வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. சரத் பூர்வா தட் பேப்பர் தமிழ்ல இலக்கிய கணிகள் எனும் தலைப்பின் கீழ் ஆசிரியர் என்னென்ன கருத்துக்களை கூறியுள்ளார், அதாவது இலக்கியத்துல வந்து கணிகள் பற்றி எங்கெங்க வந்திருக்கு அப்படிங்கறதா இந்த குவஸ்டின்குரிய ஆன்சர். முன்னுரை: ஒரு நாட்டின் பழமையையும் பெருமையும் காட்டுவது இலக்கியம். அது காட்டும் கணிகள் பல, திருநாவுக்கரசர், ஔவையார், காயச்சண்டிகை ஆகிய பலரின் மூலமாக கணியின் பெருமையை ஆசிரியர் விளக்குகிறார். ஔவையாரும் அதியமானும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதியமான் வந்து தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை தான் சாப்பிடாம ஔவையாருக்கு கொடுப்பாரு. ஏன்னா ஔவையார் வந்து நெடுங்காலம் உயிரோட இருந்தாதான் தமிழ் மொழி வளரும் அப்படின்னு தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றின் காரணமாக தமிழ் புலவர் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தாரு. நெடுங்காலம் நீண்ட ஆயுளுடன் வாழச் செய்யும் ஒரு அதிசய நெல்லிக்கனி வள்ளல் அதியமான் என்ற மன்னருக்கு கிடைத்தது. அதை அவர் உண்ணாமல் ஔவையார் தமிழ் மூதாட்டிக்கு கொடுத்து மகிழ்ந்தான் என்று புறநானூறு கூறுகிறது. திருமூலர்: திருமந்திரம் பாடிய திருமூலரோ நமச்சிவாய கனி உண்ண உண்ண தெவிட்டாது தித்திக்கும் என்று கூறுகிறார். இவர் வந்து கடவுளையே சிவபெருமானையே கனின்னு குறிப்பிடுகிறாரு. அவரோட நாமம் உச்சரிக்க உச்சரிக்க நம்ம மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதையே இவர் வந்து மறைமுகமாக நமச்சிவாயன கனியை வந்து உண்ண உண்ண நமக்கு தெவிட்டாது தித்திக்கும், ஒரு பிடிச்சது எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு தெவிட்டாது, அந்த மாதிரி சிவபெருமானுடைய நாமத்தை எவ்வளவு தடவை உச்சரிச்சாலும் தெவிட்டாதுன்னு சொல்றாரு. திருநாவுக்கரசர்: தேவாரம் பாடிய மூவருள் ஒருவராகிய திருநாவுக்கரசர் கூறியதாவது, இறைவனை நினைக்காமல் காலம் கழித்த தம் நிலைக்கு மனம் நொந்து பேசும் இடத்தில் தம்மை கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனேன் என்று கூறிக்கொள்கிறார். ஈசனாகிய கனியை விட்டு காலத்தை கழித்தேனே வீணாக என கூறியுள்ளார் திருநாவுக்கரசர். அது இப்ப லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. அவர் வந்து சைவ நெறியில பிறந்தவர். வந்து சமண சமயத்துல அந்த சமண சமயத்தை பின்பற்றி வாழ்ந்து வந்தாரு. அப்புறம் தீராத வயிற்றுவலி வந்தது. அவங்க அக்கா திலகவதியார் வந்து நமச்சிவாய நாமம் சொல்லி அவருக்கு வந்து திருநீர் அணிந்து விட்டாங்க. அதுல இருந்து அவர் நோய் குணமாச்சு. அதுல இருந்து அவர் வந்து சைவ நெறிக்கு வந்து சிவனை வழிபட தொடங்கினார். இப்படி இடைப்பட்ட காலத்தில் சிவனாகிய கனியை நான் விட்டுட்டு என்னோட காலத்தை வீணா கழிச்சிட்டேனே அப்படின்னு மனம் வந்து திருநாவுக்கரசராகிய அப்பர் வந்து குறிப்பிடுகிறார். வள்ளலார்: வள்ளலார் என போற்ற பெறும் ராமலிங்க அடிகள் தம் திருவற்பாவில் இறைவன் முக்கணி சாற்றில் நறுநெய் சர்க்கரை பருப்புத்தூள் கலந்து இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்த சுவைக்கட்டியை காட்டிலும் இனியவன் என்று கூறுகிறார். இறைவனை வந்து மா பலா வாழை இதுதான் முக்கணி. அந்த முக்கணி சாற்றுல நல்ல நெய் சக்கரை பருப்புத்தூள் இதெல்லாமே கலந்து அதை சூடாக்கி அதை இறக்கின ஒரு சுவையான கட்டி கிடைக்கும். அதை காட்டிலும் இறைவன் வந்து இனியவன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. மணிமேகலை: இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை கூறும் கனி நாவல் கனி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுப்பது நாவல் கனி. தெய்வத்தன்மை பொருந்தியது. உண்போருக்கு 12 ஆண்டு பசி தோன்றாதிருக்க செய்வதுதான் இந்த நாவல் பழம். விருச்சிகன் எனும் முனிவர் நாவல் பழத்தை பறித்து தேக்கிளையில் வைத்து விட்டு நீராடச் செல்ல அதை காயச்சண்டிகை காலால் மிதிக்க முனிவரின் சாபத்தால் 12 ஆண்டுகள் யானைக்கு எனும் கொடிய நோயால் வந்தி மணிமேகலையின் அமுத சுரபியால் அச்சாபம் நீக்க பெற்றாள். காயச்சண்டிகை அப்படின்ற பெண் வந்து முனிவரோட சாபத்தால அவதிப்பட்டிருந்தா. அது என்ன சாபம்னா, அவளுக்கு வந்து யானை தீன்ற ஒரு கொடிய நோய். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கவே அடங்காது, அதான் யானை தீ. 12 ஆண்டுகளாக அந்த யானை தீ நோயால அவதிப்பட்டு இருந்தா. அவ வந்து மணிமேகலைகிட்ட அமுத சுரபி அப்படின்ற அச்சிய பாத்திரத்திலிருந்து உணவு வாங்கி சாப்பிட்டதும் அவளுடைய அந்த யானை தீன்ற அந்த நோய் தீருது. எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி அடங்காம 12 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த காயச்சண்டிகை நாவல் பழத்தை விருச்சிகன்ற முனிவர் வந்து தேக்கிளையில வச்சு மறைச்சு வச்சுட்டு குளிக்க போவார். அவ தெரியாம அதை மிதிக்கிறா. நாவல் பழத்தை மிதிச்சனால அவளுடைய சாபம் விமோச்சனம் அடையுது. எப்படின்னா, அவ மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் மணிமேகலை சந்திக்கிறா. மணிமேகலுடைய அச்சய பாத்திரத்துல உணவு வாங்கி சாப்பிட்றா.
அவளோட அந்த யானை தீன்ற நோய் வந்து குணமாகுது. இப்படி மணிமேகலை காப்பியத்துல நாவல் கனியை பத்தி குறிப்பிடுறாங்க. அடுத்து திருக்குறள். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இனிய சொற்கள் கனி போன்று இருக்கும் போது காய் போன்று கடுமையான சொற்கள் எதற்கு என திருவள்ளுவர் கனியின் சிறப்பை திருக்குறளில் எடுத்து கூறியுள்ளார். நல்ல சுவை தரக்கூடிய இனிமையான சொற்கள் இருக்கும்போது கசப்பான காய் போல இருக்கிற அந்த கடுமையான சொற்களை ஏன் பேசணும் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடுகிறார். கேள்விப்பட்டிருப்பீங்க, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த திருக்குறளினுடைய அர்த்தம் தான் இது. நீங்கள் திருக்குறள் எழுதி கூட இதோட மீனிங்கை அப்படியே எழுதலாம். புனிதவதியாரும் மாங்கனியும் இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரமதத்தனை மணந்த புனிதவதியார் ஒரு சிவபக்தை. சிவனடியாருக்கு கணவன் கொடுத்த மாங்கனியை படைத்தாள். உணவருந்து வந்த கணவன் தான் கொண்டு வந்த மாங்கனியை கேட்டான். கனியின் சுவையினால் மீண்டும் ஒரு கனியை கேட்க கலங்கிய புனிதவதி இறைவனை வேண்டி மாங்கனி பெற, கனியின் சுவை அதிகமாக இருக்கிறதே, காரணம் என்னவென்று கேட்க, முதல்ல கொடுத்த கனியை விட இந்த ரெண்டாவதாக கொடுத்த கனியினுடைய சுவை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு காரணம் கேட்க, புனிதவதி வந்து இறைவனின் அருளால் இக்கனியை பெற்றேன் என உண்மையை சொல்றான். அதனால் இதன் சுவை அதிகமாக இருக்கிறது என கூற மற்றொரு கனியை இறைவனிடம் வேண்டி பெற்று தர முடியுமா என பரமதத்தன் வினவ, இறை அருளால் மீண்டும் ஒரு கனி கிடைக்க மனைவியை தெய்வமாக எண்ணினான். வேறொரு பெண்ணை மணந்து அதன் மூலம் பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என பெயர் சூட்டினான். புனிதவதி வந்து ஒரு சிவபக்தை. அது வந்து அவ வந்து பரமதத்தனை வந்து மணக்கிறா. பரமதத்தன் ரெண்டு மாம்பழத்தை கொண்டு வருவான். இதை வச்சுக்கோ, நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வருவான். அதுக்குள்ளேயே சிவனடியார்கள் யாரோ வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாங்கனிய புனிதவதி கொடுத்துருவான். கணவன் வந்ததும் கணவன் வந்து தான் கொண்டு வந்த அந்த மாங்கனியை கேட்பாரு. ஒரு தான் சாப்பிட்டு முடிச்சதும் நல்லா இருக்கே, இன்னொன்னையும் கொடு அப்படின்னு கேட்பாரு. எங்க வந்து சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னா கணவர் வந்து திட்டுவாரோன்னு பயந்துட்டு சிவபெருமானை வேண்டி ஒரு மாங்கனியை கேட்குறா. சிவபெருமானும் அவளுடைய பக்திக்கு இறங்கி ஒரு மாங்கனியை கொடுக்குறாரு. அது வந்து மொத இருந்த பழத்தை விட இதோட சுவை அதிகமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு பரமதத்தன் வினவுறான். அதுக்கு வந்து புனிதவதி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ எங்கள் இன்னொரு மாங்கனி வந்து இறைவன் அருளால் உன்னால் பெற்றுத்தர முடியுமா அப்படின்னு புனிதவதியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. உடனே புனிதவதியும் இறைவனை வேண்டி இன்னொரு மாங்கனியை பெற்றுத்தருகிறாள். மனைவியை வந்து இவ்வளோ தெய்வ சக்தி படைத்தவளாக இருக்காளேன்ட்டு புனிதவதியை விட்டு விலகி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பெயர் சூடுகிறார். இந்த புனிதவதியார் தான் காரைக்கால் அம்மையார்னு அழைக்கப்படுறாங்க. காரைக்கால் அம்மையார் என அனைவராலும் சிவபக்தி புனிதவதியார் அழைக்கப்பட்டார். இவர் வந்து பேயுரு வடிவம் ஏண்டி பெற்று தலைகீழாக சென்று கைலாயத்தை அடைந்தார். தன்னுடைய அழகான தோற்றம் தேவையில்லை, பேயுரு வடிவம் கொடுங்கன்ட்டு சிவனை வேண்டி பேயுரு வடிவத்தை பெற்றாங்க. காலால் மிதிப்பட்டா கைலையினுடைய புனிதத்துவம் கெட்டு போயிருன்னு தலைகீழாக கைகளாலேயே நடந்து சென்று கைலாயத்தை அடைஞ்சாங்க. இவங்க வந்து அற்புத திருவந்தாதி, இரட்டைமணி மாலை போன்ற புகழ்பெற்ற நூல்களை எழுதியுள்ளார். இப்போ இதில் வந்து மாங்கனி, இந்த இலக்கியத்தில் மாங்கனின்ற கனி இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாண்டவரும் நெல்லிக்கனியும். அமிதிரர் என்ற முனிவர் கூறிய நெல்லிக்கனியை பாஞ்சாலி விருப்பத்திற்கு இணங்க விஜயன் மரத்திலிருந்து வீழ்த்தினான். விஜயனின் வில்லாற்றல் அந்த க்வெஸ்சன் படிச்சிருப்பீங்க. அவ்வளோ வில்லாற்றல் படைத்த விஜயன் வந்து இந்த முனிவர் கூறிய நெல்லிக்கனியை வந்து பாஞ்சாலி கேட்டான்னு அம்பு விட்டு எய்துறான். அப்புறமேட்டு எங்கள் முனிவர் வந்து சாபம் விட்டுருவாரோ அப்படின்னு பயந்துட்டு கண்ணனை வேண்டுறாங்க. கண்ணனோட அருளால் மீண்டும் அந்த நெல்லிக்கனி அந்த மரத்திலேயே அப்படியே சேர்ந்துருச்சு. பின்பு முனிவரின் சாபத்திற்கு பயந்து கண்ணனின் அருளால் அது மீண்டும் அம்மரத்திலேயே சென்று பொருந்தியது. இது பாரதம் காட்டும் விந்தை கனியாகும். சுட்ட பழமும் சுடாத பழமும். மரத்தின் மேல் அமர்ந்திருந்த சிறுவன் முருகன், கடவுள் முருகன், முருகப்பெருமான் என அறியாத அவ்வை பாட்டியிடம் முருகன், பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா அல்லது சுடாத பழம் வேணுமா என கேட்டான். புரியாத அவ்வை முருகன் மரத்தை உழுக்க பிறகு கீழே விழுந்த நாவல் பழத்தில் மண் ஒட்டியதால்
தூசி போக ஊதினார் ஔவையார். உடனே முருகன், என்ன பாட்டி பழம் மிகவும் சுடுகிறதா என கேட்டார். இந்த கதை பார்த்துருப்பீங்க, சினிமாவில் கூட இந்த இது வந்திருக்கும். முருகப்பெருமான் வந்து ஒரு சிறுவனோட உருவில் வந்திருப்பாரு, நாவல் மரத்தின் மேலே உட்கார்ந்துருப்பாரு. அவை பாட்டிக்கிட்டே உனக்கு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு கேட்பாங்க. இது என்னது சுட்டப்பழம் சுடாத பழம், நான் இது வரைக்கும் கேள்விப்படாத பழமாச்சேன்னு ஔவையார் சொல்லுவார். உனக்கு வேணுமா நீ சொல்லு நான் தரேனதும் சரி எனக்கு வேணும்னு ஔவை சொல்லுவாங்க. உடனே மரத்தை உழுக்குவார், அந்த நாவல் பழம் மண்ணில் விழுகும். அது மண்ணு ஒட்டி இருக்கனால ஔவையார் வந்து அதை ஊதுவாங்க தூசி போகிறதுக்காக. உடனே முருகன் வந்து என்ன பாட்டி பழம் மிகவும் சுடுதா பூன்னு ஊதி ஊதி சாப்பிட்றியே அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி இதுலேயும் கனி இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஔவையும் பணம் பழமும். பாரியின் மகளான அங்கவை சங்கவை ஆகியோரின் திருமணத்திற்காக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்திருந்தனர். அவர்கள் ஔவையிடம் ஒரு பணந்துண்டை தந்து மூன்று பணம் பழமாக தருமாறு கூற ஔவையும் பணந்துண்டை நட்டு ஒரு பாடல் பாடினார். பணந்துண்டம் மூன்றும் பணம் பழங்களை கொடுத்தது. பணந்துண்டு அதை வந்து வேக வச்சு அந்த பணந்துண்டை வந்து ஔவைட்ட கொடுக்குறாங்க. இதை வந்து பணம் பழமாக வருமானு, அப்போ பணமரம் வளர்ந்து அதுலேருந்து தான் பணம் பழம் கிடைக்கும். ஔவையின் சக்தியினால ஆற்றலினால அவங்க வந்து அந்த பணந்துண்டையே மண்ணில் நட்டு வச்சு தமிழ் பாடல் பாடி அது பனைமரமாக வளர்ந்து மூன்று பணம் பழங்களையும் தந்தது. ஔவையினுடைய சிறப்பையும் தமிழ் புலமையையும் இலக்கியத்தில் கனியின் வடிவில் குறிப்பிடுறாங்க. சிவபிரகாசரும் மாங்கனியும். ஒரு நாள் சிவபிரகாசர் நதியில் நீராடி விட்டு வரும்போது சிவனுக்கு படைக்க மாந்தோப்பில் கீழே விழுந்து கிடந்த கனியொன்றை எடுத்துக்கொண்டார். அத்தோட்டத்தின் காவலன் கோபம் கொண்டு அவரை துன்புறுத்தினான். புலவரும் கோபம் கொண்டு ஒரு பாடல் பாட உடனே காவலன் இறந்து போனான். சிவபெருமானுக்கு படைக்கிறதுக்காக தான் கீழே கடந்த மாங்கனியை முனிவர் எடுத்தாரு. ஆனால் காவலன் வந்து கோபமாக திட்டி அவரை அடித்து துன்புறுத்தினால கோபம் கொண்டு புலவர் வந்து ஒரு பாடல் பாடினதோ அவன் வந்து இறந்து போனான். இது வந்து புலவரின் சக்தியையும் ஆற்றலையும் கனியின் மூலமாக குறிப்பிடுறாங்க. சிவபிரகாசர் அப்படின்ற புலவரோட ஆற்றலையும் சக்தியையும் குறிப்பிடுறாங்க. முடிவுரை: இவ்வாறு இன்ப இலக்கியம் காட்டும் எழில்மிகு கனிகள் ஒன்றல்ல ரெண்டல்ல மிக பல. தமிழ் இலக்கியங்களில் கனிகளுக்கு ஒரு சிறப்பான இடம் அளிக்கப்பட்டுள்ளது. Thank you.